நடந்து மைண்ட்ல கூட சிலதெல்லாம் நமக்கே வந்து நம்ம பண்ண மாதிரி இருக்கும், இல்ல அவன் சொன்ன மாதிரி இருக்கும், மாறி இருக்கும், அதெல்லாம் வந்து பேசலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம நான் வந்து ஜெயிலர் டிஸ்கஷன்ல இருந்துன்னு கிளப்பி விட்டாங்க. அப்புறம் நயன்தாரா கல்யாணத்துல இவரை பார்த்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஃபேமிலியோட வந்திருந்ததுனால அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், அந்த இடத்துல நீங்க இல்ல. சரி, அப்புறமா சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு அப்படி போயிட்டேன். அப்ப அன்னைக்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இல்ல இல்ல சார், நான் அது பெருசாக நான் சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா அந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருந்துச்சோம். அது அவங்களும் தெரியும், ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அது அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும், போக போக பழகிடும்ன்ற மாதிரி. ரஜினி சாருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அவர் பண்ற படங்கள் சொன்னேன் ஆக்சுவலாக சுரேஷ் கிருஷ்ணா சொன்ன சஜஷன் தான். தூல வந்து அந்த ஷூட் பண்ணுவார் தெரியுமா, ரகுவரன், அது இமேஜினேஷன் அது ஆக்சுவலாக. அப்போ சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட கதை சொல்லும் போது அவர் சொல்லியிருக்காரு, என்னதான் இருந்தாலும் அவன் அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கான் அந்த மக்களுக்கெல்லாம், அவனை ஒரு நாளடி அட்லீஸ்ட் ஒரு ஷூட்டாவது பண்ணணும் சார், அவனை இமேஜினேஷன்ல ஷூட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, யோசிங்க அப்படின்னாரு. நாங்களாம் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் படமே முடிஞ்சிடுச்சு சரின்னு சொல்லிட்டு ராகவேந்திர மண்டபத்தில் அதை நான் வந்து இது போட்டு இமேஜினேஷன் மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்சு அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி இமேஜினேஷன் மாதிரி இவரே இங்கே போனாலும் வருவார், அங்கே போனாலும் வருவார், அங்கே போனாலும் வருவார், அப்புறமா ஷூட் பண்ணுவார், என்னங்க என்னங்க என்னங்கன்னு அப்புறம் கத்துவாங்க, அப்புறம் என்னங்க அப்படின்னு இங்கே கூப்பிடுற மாதிரி அப்படி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து நல்லதுக்கும் நடக்கும், ஏன்னா அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அதாவது இன்னைக்கு ஸ்டேஜில் ரஜினி சாரை அவ்வளோ ஆப்டாக ஒரு மாஸ் ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பீங்க அந்த படத்தில். எல்லாருமே சஜஷன் சொல்லுவாங்க, எல்லாமே கேட்டுப்பாங்க அந்த ஃபைனல் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி. எனக்கு வந்து இது வேலிடாக பட்டுச்சுன்னா மாற்றுவேன், இல்லை எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா மாற்ற மாட்டேன். என்னை பற்றி உங்களுக்கு கோவம் வந்திருக்கணும் இதுக்கு ஜெயிலர் ஜெயிலர் எனக்கே ஷாக். ரஜினி சார் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவாரு, இல்ல நேரம் வர சொல்லுவாரு, இல்ல அவர் ஆபீஸ்க்கு வருவாரு, இந்த மாதிரி நாங்க மீட் பண்ணுவோம். அப்படி மீட் பண்ணதை பார்த்துக்கிட்டு எவனா சொன்னானோ தெரியல, அந்த டைத்துல நாங்கள மீட் பண்ணிருப்போம்ல, அதை வச்சு எதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கே ஷாக்கு, நான் அந்த படத்திற்கு டெய்லர் டிஸ்கஷனுக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு. Behindwoods presents the KSR show with Nelson and Kavin. Title sponsor, Let's Go Holidays. Travel beyond boundaries.